வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு எலக்ட்ரிக்கல் பிளம்பிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் யூடியூப் சேனல். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நீங்கள் ப்ளூடூத் ஹெட்செட் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய ப்ளூடூத் ஹெட்செட்டில் காலிங் ஆப்ஷன் வரும்போது பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன் வந்துட்ருக்கோம். கண்டினியூவாக வைப்ரேஷன் வரும்போது நம்ம சைலண்ட் மோடில் மொபைலை சைலண்ட் மோட் பண்ணாலுமே அந்த ப்ளூடூத் ஹெட்செட்டில் பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன் இருந்துகிட்டே இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இரிட்டேஷனாகவே இருக்கும். நிறைய பேர் தெரியாமல் இந்த ஹெட்செட் மாடலை நம்ம செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு ஃபீல் பண்ணுறது உண்டு. அதுக்கு ஃபீல் பண்ண தேவையில்லை. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் அந்த வைப்ரேட்டிங் பார்ட்டை எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவாக வந்து வாட்ச் பண்ணுங்கள். இப்போது நான் ஒரு ப்ளூடூத் ஹெட்செட் வந்து எடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இருக்குது ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு, அப்புறமா கால் அட்டன் பண்ணுற ஆப்ஷனு, இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து கண்ட்ரோல் போர்டு இருக்கும். இந்த கண்ட்ரோல் போர்டு இதுக்கு ஆப்போசிட்டில் எண்டில் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி கொடுத்துருப்பாங்க. இந்த சைடில் கண்ட்ரோல் போர்டு இருந்ததுன்னா அதுக்கு ஆப்போசிட் எண்டில் வந்து பேட்டரி கொடுத்துருப்பாங்க. இப்போது இந்த கண்ட்ரோல் போர்டில் இருந்து தான் எல்லா கனெக்ஷனும் வரும். இந்த பேட்டரியிலேருந்து ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் டைரெக்டாக வந்து இந்த கண்ட்ரோல் போர்டில் ப்ளஸ் மைனஸ் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். அப்புறமா இந்த ரைட் சைடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரைட் சைடில் வந்து இந்த ரைட் சைடு ஹெட்செட்டோட பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து இந்த போர்டிலே கனெக்ட் ஆகிருக்கும். அதே போல் இந்த லெஃப்ட் சைடோட ஹெட்செட்டோட பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து இதுலேருந்து டைரெக்டாக கனெக்ட் ஆகி இந்த எண்டில்வே பேட்டரி டெர்மினலில் ஒரு சின்ன கனெக்டருமா இருக்கும். அதுலேருந்து எகெயின் வந்து இந்த போர்ட் வழியாக வந்து இந்த இடத்துல வந்து கனெக்ட் ஆகிருக்கும். இதுதான் இதோட கனெக்ஷனு. இப்போது நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு எந்த போர்ட்டை ஓப்பன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரோல் போர்டு எங்கே இருக்குது பாருங்கள், இங்கே தான் வந்து ஓப்பன் பண்ணணும். இதில் தான் வந்து சென்சார் கொடுத்துருப்பாங்க, அதாவது அந்த வைப்ரேட்டிங் சென்சார், வைப்ரேட்டிங் போர்ட்டு இந்த இடத்துல தான் இருக்கும். இப்போ இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு சின்ன கேப் மாதிரி இருக்குது பாருங்கள், இந்த கேப்பை வந்து நீங்கள் நெயில் இருந்துச்சுன்னா அதுலேருந்து ப்ரெஸ் பண்ணிக்க முடியும். இன்கேஸ் அப்படி வராமல் இருந்துச்சுன்னா உங்கள்கிட்ட ஸ்க்ரூ ட்ரைவர் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணியும் நீங்கள் வந்து இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிக்க முடியும். இல்லைன்னா ஜஸ்ட்டு இந்த எண்டு இருக்கு பாருங்க, இந்த எண்டு இருக்குல்ல, இதில் வந்து கனெக்ஷன் ஆகுதுல, இதில் வச்சுட்டு ஜஸ்ட் இப்படி ட்விஸ்ட் பண்ணாலும் ஓப்பன் ஆகிடும். இப்போ நான் ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ண போர்ட்டை வந்து மேலே இருக்க போர்ட்டை வந்து நான் அப்படியே ரிமூவ் பண்ணுறேன் பாருங்க. இப்போது ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து இந்த வைப்ரேட்டிங் சென்சாரு, வைப்ரேட்டிங் போர்ட்டு இதாக இருக்குது பாருங்கள். இதுதான் இந்த வைப்ரேஷன் போர்ட்டு இதாக இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து அந்த வைப்ரேஷன் போர்ட்டு. இதில் வந்து இந்த வைப்ரேஷன் போர்ட்டில் வந்து ஒரு ப்ளஸ் ஒயர், ஒரு மைனஸ் ஒயர் இருக்கும், ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் ஒயர் இருக்கும். இந்த ரெண்டு ஒயரையும் அப்படியே ட்ரேஸ் பண்ணி இதில் எதில் கனெக்ட் ஆகிருக்கோ அந்த இடத்துலேருந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா போதும். அந்த கனெக்ட் ஆகிருக்க இடத்துலேருந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டா போதும். நான் இப்போ ரிமூவ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க செப்பரேட்டாக. ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறமா உங்களுடைய ஹெட்செட்டை வந்து நீங்கள் கிளியராக வச்சு அரேஞ்ச் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். உங்களுக்கு அந்த வைப்ரேஷன் ப்ராப்ளம் இருக்காது. ஹெட்செட்டு பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி ஒர்க் ஆகிட்டு தான் இருக்கும். இப்போ இதை அரேஞ்ச் பண்ணியாச்சு. அரேஞ்ச் பண்ணதும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திரும்ப ரீஃபிட் பண்ணிட்டீங்கன்னா போதும். இந்த மாதிரி எகெயின் எப்படி ரிமூவ் பண்ணீங்களோ அதே போலவே நீங்கள் ரீ அரேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா போதும். எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. நார்மலாக ஒர்க் ஆகிற மாதிரியே திரும்பவும் ஒர்க் ஆகும். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த காலிங் வரும்போது வைப்ரேஷன் ஆகக்கூடிய இரிட்டேஷன் மட்டும் இருக்காது. நார்மலாக நீங்கள் எப்பவும் போலவே ஒர்க் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஏதாவது ஒயர் கட் ஆகிறாத மாதிரி பார்த்துக்குங்க. இப்போ பேக் சைடில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக க்ளோஸ் ஆகலை. ஓகே, இப்போ ஆயிடுச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடம் கரெக்டாக க்ளோஸ் ஆகிடுச்சு.
இந்த இடம் ஃபுல்லாகவே எல்லாம் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக எல்லா ஏரியாவும் க்ளோஸ் ஆகி வந்துருச்சு. இப்போ நம்ம ஹெட்செட்டை யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நாய்ஸ் எஃபெக்ட்டுமே இருக்காது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கோம்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஏன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் இதை என்கிட்ட கேட்டிருக்காங்க. அதனால தான் என்னோடய ஃபஸ்ட்டு ஹெட்செட்டை வந்து நான் ஓப்பன் பண்ணி இதை வந்து செக் பண்ணேன். இது நிறைய பேருக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதுபோல் பல பயனுள்ள வீடியோஸை தெரிஞ்சிக்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடால வர்ற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸையும் நீங்கள் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வாட்ச் பண்ண முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.